வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அதிகரித்திருக்கிறது. ரிசர்வ் வங்கி 0.4% உயர்த்தப்பட்டிருக்கிறது. திரு கனகராஜ், முன்னாலெல்லாம் இந்த மாதிரி சர்வதேச நிகழ்வுகளை பற்றி கம்யூனிஸ்டுகள் பேசுனா அது ரொம்ப நக்கல் அடிக்கிற ஆட்கள்லாம் இப்போ வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே சர்வதேச விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் இருக்குது. ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன். ஒன்று, ரிசர்வ் வங்கியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து பணக்கொள்கையை இவங்க தீர்மானிப்பாங்க. அப்போ இதற்கு உகந்த மாதிரி, அதாவது நிதி கொள்கையை இவங்க ஒன்றும் எப்படி செலவழிக்கிறது, எதில் செலவழிக்கிறது என்பதை அரசு, நிதி கொள்கையை அரசும் பணக்கொள்கையை ரிசர்வ் வங்கியும் தீர்மானிப்பாங்க. இப்போ ரிசர்வ் வங்கி ஒரு முடிவு எடுக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் நிதி கொள்கையில் என்ன மாற்றத்தை செய்ய போகுதுங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. அது எதுவும் இல்லாமல் வெறும் பணக்கொள்கையில் மட்டும் மாற்றம் வரும் என்று சொன்னால் அது அடிப்படையில் எந்த வகையிலும் இதாகாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், ஏன் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணாமல் வச்சுருக்காங்க என்கிற கேள்வி எழுந்தது. அப்போ வந்து இது அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து, இன்ஃப்ளேஷன் இவ்வளவு அதிகமாக இருக்கிற போது பண்ணக்கூடாதுன்னு பிப்ரவரி மாதம் சொன்னாங்க. இன்னைக்கு ஹிந்து கூட தலையங்கத்தில் அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் இந்த இன்ஃப்ளேஷன்னால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஏழைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இது வெறும் லிப் சர்வீஸ். இவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்த பிறகு இவங்க வந்து ஒன்று எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதில்லை, அனுபவங்கள்ல இருந்து எடுத்துக்கிறது இல்லை. இப்போ உதாரணமாக இல்லை, அப்போ நோக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு வந்து இதை உயர்த்தணும், வட்டி விகிதத்தை உயர்த்தணும், சாமானிய மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கணுன்ற எண்ணம் இல்லை. பிப்ரவரி மாதம் வரைக்கும் அதை உயர்த்தினா பாதிக்கப்படுவாங்கன்னு நினச்சி தான் உயர்த்தாமல் இருந்தது. இல்லை, அதுக்கு வேற அது ஆனால் 3 மாதம் பார்க்குறாங்க, ஒன்றும் கட்டுப்படுத்த முடியலைங்கிற போது இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி தானே இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொரோனாவுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலாக நான் காய்ச்சலுக்கு கொடுத்துட்டு இப்படி வந்து பேசக்கூடாது. அது எனவே அது சரியாகலை, நாங்கள் அதுவரை இது கொரோனா இல்லைன்னு நினச்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது சாதாரண மக்கள். பப்ளிக் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் ஏற்றுமதி 25% அதிகமாயிருச்சு, $8 பில்லியன் வந்து கூடுதலாக பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்களா. 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் திருப்பூரில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழிலாளர்கள், அப்புறம் வந்து வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து 16ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை ஸ்ட்ரைக்கில் போகிறதுன்னு முடிவெடுத்தாங்களா? முடிவெடுத்தாங்க. இப்போ நேற்றுக்கு அதை மாற்றிருக்காங்க. கடுமையான ப்ரெஷரில் அதை இப்போ கைவிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு. ஏற்றுமதி இவ்வளவு நல்லா இருக்கையில் எதுக்காக அவங்க ஸ்ட்ரைக்குக்கு போகணும்? ஏதாவது அவசியம் இருக்கா? அது அதுக்கான தேவை எங்கேருந்து வருது? இவ்வளவு நல்லா 1 மாதத்துக்கு முன்னால் ஏற்றுமதி 25% உயர்வு என்று சொல்கிற போது, எனவே இவங்க முழு உண்மையையும் சொல்கிறதில்ல. இந்த பாதி உண்மை என்பது முழு பொய்யை விட மிக மிக ஆபத்தானது. அப்படித்தான் இவங்களுடைய கொள்கை முடிவுகள் எல்லாத்துலேயும் பாதி பாதியாக சொல்லுவாங்க. ஏதாவது இவங்க சொல்லும்போது நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இதை எடுக்கிறோம்னு சொன்னபோது, திரும்ப அது பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கிறதா என்று தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். அடிப்படையில் இப்போ என்ன, நீங்கள் அதே போல் ஆத்ம நிர்பார்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ நாளைக்கு இதை பார்க்குற யாரும் நாளைக்கு ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு 10 ரெடிமேட் ஆடை எடுத்தீங்கன்னா அதில் 5 ரெடிமேடு எங்கே இருக்குன்னா மேட் இன் பங்களாதேஷாக இருக்கும். நீங்கள் ஆத்ம நிர்பர்னு இவங்க சொன்ன பிறகு ஏற்பட்ட விளைவுகளில் நீங்கள் சர்வதேச இந்தியாவில் வந்து பஞ்சு உற்பத்தி நம்ம 1, ஆனால் சர்வதேச மார்க்கெட்டில் அதாவது வேல்யூ ஆடட் பொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதாவது அதை என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஆடை ஆயத்த ஆடையில் நம்ம வெறும் 3%, நம்மளை விட கம்மி. இலங்கையில பிரச்சனைக்கு பிறகு திருப்பூர்ல நிறைய ஆர்டர்ஸ் வர தொடங்கி இருக்கு அப்படின்னா நம்ம செய்திகளில் பார்த்தோமே. நீ ஆர்டர் வந்தா நீங்க போன வருஷம் மார்ச் மாதம் 1 கிலோ நூல் 240 ரூபாயா இருந்தது, இப்ப 440 ரூபாய்ங்க ஆர்டர் வரும். ஆர்டரை நீங்க வந்து அதை அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு, மேனுஃபேக்சர்டு குட்ஸா கொடுக்கறதுக்கு பிரச்சனை இருக்குன்றீங்களா? இல்ல, உங்களுக்கு நூலே கிடைக்கலங்கிற பிரச்சனை இருக்கு. சரி, நூலை நீங்க வந்து ஆயத்த ஆடையாக மாத்தினீங்கன்னா
பிரிண்டிங்கில் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், வீவிங்கில் கொஞ்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், அதை மடித்து வைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வேலை கிடைக்கும், இவ்வளோ வேலை கிடைக்கும், லாரிகளுக்கு வேலை இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க நூலில் காசு கிடைக்கிதுன்னு சொல்லி நூலை ஏற்றுமதி பண்ணுறாங்க. சர்வதேச சந்தையில் பஞ்சுக்கு வேலை இருக்குன்னு பஞ்சை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது என்னென்னா நம்ம ஊரில் வந்து வேலை கிடைப்பது, நம்ம ஊரில் தொழிலை பற்றி கவலைப்படாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. உள்நாட்டு தொழில் பாதிக்கப்படுது. எனவே இப்போ என்ன தேவை, உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் தாறுமாறாக இருக்குது. பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன், அதாவது குரோத்து கம்மியாக இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான கண்டிஷனில் இன்ஃப்ளேஷனும் சேர்ந்ததுன்னா ஒரு நீங்கள் மீள முடியாத நெருக்கடியில் மாறிடுவீங்க, அதில் போய் சிக்கிக்காதீங்க. எனவே பப்ளிக் ஸ்பெண்டிங், அரசு பொது செலவுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறாங்க. பட் அரசு பொது செலவுகளை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக இதோடு சேர்ந்து வேறு சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எல்லா பொருட்களுடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கு, கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு, உணவு உட்கொள்வது உட்பட குறைஞ்சிருக்கு. உணவு உட்கொள்வது குறையுதுன்னா அதுக்கு முன்னால் நீங்கள் வாங்குகிற அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றில் குறைச்சிட்டு வேற வழியே இல்லாத போது தான் உணவை குறைப்பது என்பது ஏற்படுது. கடைசி முடிவாக அதை எடுக்கிறாங்க. இதில் இன்னொரு விளைவு, ஆர்பிஐயே கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னது, ஆக்சுவலாக பெட்ரோலிய பொருட்களுடைய விலை தாறுமாறாக உயர்ந்ததன் காரணமாக, அவங்க தாறுமாறாங்கிற வார்த்தையை சொல்லலை, அது உயர்ந்ததன் காரணமாக அது தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுனால அவங்க வந்து மருத்துவத்துக்கு செலவு செய்கிறது குறைஞ்சிருக்குன்னு சொன்னிருந்தாங்க. மருத்துவத்துக்கு செலவு செய்கிறது குறைஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம், இன்னும் அதிகமான மருத்துவ செலவை ஏதோ ஒரு பிற்காலத்தில் அவங்க வந்து எதிர்கொள்ள போகிறாங்கன்னு அர்த்தம். எனவே இந்த அரசாங்கம் அவ்வப்போது ஒரு தற்காலிகமான முடிவுகளை மட்டும் எடுக்கிறது சரியில்லை. இன்னொன்று சார் சொன்னார், டெபாசிட்டுக்கு இதுவரை ஆர்பிஐ இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை உயர்த்தின உடனேயே என்ன பண்ணுவாங்கன்னா வங்கிகள் கிட்டத்தட்ட இது 0.4% அப்படின்னா 1.5% வரை இவங்க இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே வெறும் 0.4% மட்டும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது ரிசர்வ் வங்கி கொடுக்கறத 0.4% உயர்த்திருக்கு. அநேகமாக இதை ஃப்ராங்கா இன்னும் நல்லா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் வங்கிகள் கடன் கொடுக்கும்போது வெறும் 0.4% உயர்த்த மாட்டாங்க, 1.5% வரை கடந்த காலத்தில் உயர்த்திருக்காங்க. ரெண்டாவது சார் சொன்னது மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட்டில் டெபாசிட்டுக்கு அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொன்னால் கூட அதை உடனடியாக யாரும் அமுல்படுத்துற எந்த வங்கியும் அமுல்படுத்துறதில்ல. அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய தொகை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அதை அதிகரிச்சிருவாங்க. ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய தொகை அதிகமானால் கொடுக்கறது இல்லைங்கிறதான் கடந்த கால வரலாறு. எனவே இது மிக, நீங்கள் வெறுமனே மேலோட்டமாக ஹவுசிங் லோனுக்கு கொஞ்சம் கூடும், வெஹிக்கிள் லோனுக்கு கொஞ்சம் கூடும் என்பதோடு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக நுகர்வை பாதிக்கும் என்பதால் இது இன்னும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். என்னன்னா எல்லா கான்ஸ்டிடியூஷனல் பாடியவும் சப்சர்வியண்டாக வச்சுக்கிறது, நான் சொல்கிறேன் நீ செய்ய அப்படின்னு. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் இந்த மாதிரியான கிரைசிஸ் வர்ற இடங்கள் எல்லாம் பாருங்களேன், நீங்கள் ரிசர்வ் பேங்க்குக்கும் அதாவது ஃபெடரல் பேங்க்குக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன உரசல் வரும், அது பெரிய மோதலாக. ஏன்னா இவங்க பணக்கொள்கையை முடிவு செய்வதன் அடிப்படையிலேயோ அல்லது வேறு மாதிரியாவோ அவங்க நிதி கொள்கையை தீர்மானிப்பாங்க, அது வந்து உரசல் வரும். உரசல் வந்ததுன்னா இப்போ ஆர்பிஐ சரியா இருக்குன்னு அர்த்தம், அப்படி மட்டுமே சொல்ல முடியாது, ஆனால் கட்டாயம் வரும். ஏன்னா அந்த டென்ஷன் வந்து, ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி மாற்று கருத்து சொன்னவங்க, நீங்க வந்து ரகுராம் ராஜன், உர்ஜித் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போனாங்க, நிதி ஆயோக்ல இருந்து போனாங்க, சுப்பிரமணியம் அரவிந்த் சுப்பிரமணியம் ரெண்டு பேரும் எக்கனாமிக் அட்வைஸ் பொருளாதார ஆலோசகர்களாக ஆலோசகர்களாக இருந்த ரெண்டு, அவங்க ரிசைன்மெண்ட் போனாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே, எல்லாருமே கிட்டத்தட்ட ரைட் விங் ஆட்கள் தான், யாரும் வந்து கொஞ்சம் கூட லிபரலா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு தான் வெளியே போனாங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. அடிப்படையில் இந்த நிலக்கரி இறக்குமதி, அதானி என்கிற ஒரு நபரை உலக பணக்காரர்களில் முதலிடத்துக்கு கொண்டு வருவதற்காக நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வையும் நீங்க காலி பண்ற அளவுக்கு போயிருக்கீங்கிறது அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அப்புறம் சார் சொன்னாரு ரெண்டு கவர்மெண்ட்னு,
இப்போவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு வந்து உதய் திட்டத்தில் மின்சாரத்துக்கு ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு 30,000 கோடி சொன்னாங்க, 16,000 கோடி கொடுத்துட்டாங்க. இன்னும் 14,000 கோடி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டால், நீ வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை இன்க்ரீஸ் பண்ணலைன்னா அதை கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக லோனும் வந்து ஜிஎஸ்டிபியில் 3% மேலே போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக எந்த பிளானிங்கும் இல்லாமல் திறமைகளை பயன்படுத்த ஒரு லாயக்கற்ற முழுக்க முழுக்க ஒரு தனிநபருக்காக, சில தனிநபர்களுக்காக இந்தியாவின் நலனை பழி கொடுக்கிற அரசாங்கமாக